அந்த மூளையினுடைய இயக்கத்தை இன்னும் முழுமையா மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல, இப்பதான் ஓரளவுக்கு வர்றாங்க. அத்தகைய மூளையில முக்கியமா ஒரு நான்கு மையங்கள் இருக்கு. ஒண்ணு புருவ மையம், அத பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் அது நெற்றிக்கண் என்று சொல்லும். இந்த நெற்றிக்கண் புறத்தை பார்ப்பதற்கு அல்ல, அகத்தை பார்க்கக்கூடிய கண், நெற்றிக்கண். இன்னொன்னு பிடரிக்கண், நேர பின்னாடி அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய நாடி நரம்புகள், கிட்டத்தட்ட 72,000 நாடி நரம்புடைய ஒரு ஜங்ஷன், ஒரு முடி, அதை பிடரிக்கன்னு சொல்லும். அது திறந்த பிறகு முப்பரிமாணத்தில் நீங்க பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். முப்பரிமாணத்துல நீங்க பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். அதுக்கு மேல துரியம் என்கிற மையம், அது சரியா திறக்குமானா பிரபஞ்சத்தோட உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சு. இந்த மூணுக்கு அப்புறம் மனோன்மணின்னு ஒரு மையம், துரியத்துக்கு நேர கீழே ஆக்கினைக்கு பின்னாடி, அது அற்புதமான ரகசிய மையம். இந்த மூணு மையங்களும் சரியா இயங்குமானா, நீங்க அமைதியா உள்ள உற்று நோக்கினீங்களேயானா, புருவமத்திக்கு பின்னாடி உச்சிக்கு கீழே மிக மிக மென்மையா ஒரு சின்ன ஒரு ஒரு சலனம், ஒரு அசைவு, அதிர்வு மட்டுமல்ல, ரொம்ப குறைந்தபட்ச நாதம், அது சப்தம்னு சொல்ல மாட்டேன், நாதம், அது ஓங்காரம் என்று கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சமே தோன்றுவதற்கு முன்பு கூட அந்த சுத்த வெளியில இறைவனிடம் ஒரு சப்தம் இருந்தது, நாத பிரம்மம். அது அதே மதங்கள் வேற சில பேரால சொல்றாங்க. இந்தியாவில் வந்து அத பிரணவ ஒலி, கிறிஸ்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அது தேவனா, அப்போ தேவன் வேற, சப்தம் வேற இல்லை, ஆகவே நாதம் பிரம்மம், நாத பிரம்மம் சொன்னாங்க. இந்த பிரணவம்னு சொன்னார், ஓகாரம்னு சொன்னார். அப்போ சுத்த வெளியில எப்படி நாதம் இருக்கும் அப்படின்னா, சுத்த வெளியில என்ன இருக்கு, பிரபஞ்சமே ஒடுங்கி இருக்கு, ஆனா மேற்போக்கா சொல்லும்போது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு, மட்டுமல்ல சலனம் இல்லை, அது 100க்கு 100 அசைபட்டு இருப்பதாக சொல்லுவோம், ஆனா அப்படி இல்லை. அங்க எந்த ஒன்றினாலும் அளக்க முடியாத மிக 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 சிறிய ஒரு அதிர்வு இருந்துகிட்டே இருக்கு, நுண் அதிர்வு. அது இல்லைன்னு சொல்ல முடியாதுனா அதை எதை கொண்டும் அளக்க முடியல, ஆகவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 100க்கு 100 சமாதிக்குள்ள நுழைந்தவர்கள் அங்க அதிர்வு இருப்பதை கண்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல அதிர்வு இருக்குமானா அது கேட்ட ஒரு ஒலியும் இருக்கும், அசைவு சப்தம். அது சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாராயணன் விஷ்ணு கையில சங்கு சக்கரம் கொடுத்தான். சக்கரம்னா இயக்கம், சங்குனா சப்தம். எங்க அசைவு இருக்கோ அங்கு சப்தம் இருக்கும். அப்ப தியானத்தின் உச்சத்துல அத்தகைய நுண் அதிர்வையும் நாதத்தையும் நம்ம உடம்புல எங்க கேட்க முடியும்னு சொன்னா மனோன்மணி மையம். அது பேரே மனம் உள் மையம். மனதுக்கு, மனம் என்பது மூளையில இருந்து தானே எண்ணங்கள் வருது, அதனுடைய மையம். அந்த மையம் எப்படி இருக்கு, மனோன்மணி மையம். சுத்த வழி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. மனோன்மணி என்று சொல்லக்கூடிய மையத்துல மீண்டும் சதாசிவம் வருது. ஏன்னா அந்த மையத்தை எதுவும் மறைக்காது. மட்டுமல்ல
அந்த மையத்துக்கு அந்த சுத்தவெளியோடு நேரடி தொடர்பு உண்டு ரகசியமா. அப்ப யோகத்துல தியானத்துல நல்ல தியானம் பண்ணி தச்சோதனை பண்ணி தத்துவ விளக்கங்களா புரிந்து மனதை நிறுத்தும் ஆற்றல் உடையவன். பொதுவா சொல்லுவோம், மனசை அடக்க முடியாது, அடக்க நினைத்தால் அலை, அறிய நினைத்தால் அடங்கும். இவன் நல்லா அறிந்து அதே அடங்கக்கூடிய சக்தியை பெற்ற பிறகு இவன் நினைத்து கூட ஆக்டிவில் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்ட் நில்லுதான் நிற்கும். அந்த அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னா நம்ம அறியாமலேயே அந்த மனோமணிக்குள்ள போகுது. அதை என்ன சொல்றோம், சதா சிவ பரபிரம்மம்.